அதை முற்றிலுமா கட்டி தடங்கி வச்சிருந்தாரு. சரிதான், இவன் பார்த்தான், ஓஹோ பணம் எல்லாம் இது உள்ளதான் இருக்குது, அப்படி போற பணம் இதுல தான் இருக்குது, ஆஹா இதை மட்டும் நம்ம பக்குவமா கிளம்பிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உட்காந்துட்டா விடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் தோல் மேல போட்டிருந்தான துண்டு அதை எடுத்து சீமாடு கோயில் அந்த தலையை தூக்கிட்டு லகுவா அவருக்கு தெரியாம அது உள்ள வச்சுட்டு அதுங்க சீமாட்ட குடிச்சிட்டு அந்த மஞ்ச கை போய் லகுவா எடுத்தான். அந்த நேரத்துல போலீஸ் பாத்துட்டாங்க, ஆந்திரா போலீஸ் அங்க பாத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, போட்டாங்க நாளி வேமானி எங்க நாட்டுல திருடு இல்ல பொய் கிடையாது, பிராந்தி குடிக்க மாட்டோம், வீடு சிகரெட் பத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு அங்க உள்ள வர்றதா இருந்தா கூட அவங்க உங்களை இப்படி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. வீடு சிகரெட் இருந்தாலும் எடுத்து குப்பை தொட்டில கிடைச்சிருவோம் அப்படி அப்படின் நாடு எங்க நாடு திருடு கட்டுக்கு கண்மியாட்டி அப்படின்னு சொல்லி செமையா தாங்கினாங்க. சரி இங்க ஒண்ணு அடிக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குனே போய் அவங்க கண்ட்ரோல் ரூம் இருக்குது போலீஸ்காருக்கலாம் அங்க கொண்டு நிக்க வச்சுட்டு அப்ப நாளை போட்டு நீ எம்மாத்தான் திரும்பி வந்த மேஜ மேல கொட்டான் பையன் எடுத்து அப்படின்னாங்க. சரி அந்த காசா ஊந்து அப்புறம் பணம் நோட்டா ஊந்துது என்ன கிடையாது. அந்த பெரியவர் குடும்பத்துல பெராத்தன திருப்பதிக்கு வரணும் சொல்லிட்டு பெராத்தன் இருந்தாங்க. ஏழு எட்டு வருஷம் ஆகி போச்சு அவங்க வல்ல இங்க எடுத்து இந்த மஞ்சள் கைப்பையில போட்டு மாத்திரை வச்சிருந்தாங்க. திருப்பதியில சேர்த்துருவோம் அந்த மொழிதான் கீழே ஊந்துது. இதுக்கே அம்மா ஓத வாங்கினான்னா காசியா திருடிந்தா அம்மா ஓத வாங்குவாங்க. ஒரு வண்டி அழுறோம் நாடி இல்ல சாமி பராத்தரம் செய்துக்கிட்டான் பராத்தரத்தோட இருக்கட்டும் அதோட இருக்கட்டும் போற இல்ல அதுதான் சொல்றேன். வரும்போதே ஒரு பாட்டு பாடினீங்க பாட்டு உங்கள் பேர்ல பக்தி பாடலுங்க பக்தி பரவசம் உண்டாயிடுது அதனால பாடிக்கிட்டே வந்தான். திருப்பதிக்கு போனண்டா நாராயணா நாராயணா திருமட்டம் அடிச்ச வேண்டாம் கோவிந்தா கோவிந்தா பக்கத்துல கம்மங்கொல்ல நாராயணா நான் வர வழியில ஆமா கொல்லக்காரா இருக்கு பாத்திருக்க கதிர் முடிச்சேன் கோவிந்தா நீ ஒரு கூட இருப்ப கொல்லக்காரன் கண்டு விட்டு நாராயணா ஏன் கும்பிடி புடிச்சு ரெண்டு விட்டான் கோவிந்தா. கேக்குறவன் கேனா இருந்தா எருமாறு கூட ஏற்பான் ஓட்டுமா கேக்குறவன் கேட்டு திருப்பி கேட்க கூடாது. திருப்பதிக்கு போனா நாராயணான்னு சொன்னா இது நியாயம் எல்லாரும் கேட்டுங்கண்ணா திருமட்டம் அடிச்சுட்டா நாராயணான்னு சொன்னா அடிச்சிருப்ப பக்கத்துல கம்மங்கொல்ல நாராயணா பாத்திருக்க கதிர்பட்ச நாராயணா அந்த கொல்லக்காரன் கண்டு விட்டா நாராயணா கும்பிடி முடிச்சு ரெண்டு விட்டான் கோவிந்தா. இந்த மொட்டாட்சி வந்த கண்மேட்டிக்கு கும்பிடி அது இவன் தான் சொல்லிட்டான மொட்டாட்சி சொல்லிட்டான. என்னுடைய விளக்கம் முழு விளக்கம் திமிர்ப்பு நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் காவல் வச்சிருக்கோம்.
ஜெயன் விஜயன் ஜெயன் விஜயன் ஆமா ரெண்டு வாசப்படி ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேரும் நிப்பாங்க ஆமா பொம்மை கட்டி வச்சிருக்கீங்க கோயில்ல கூட அதான் அதான் ஜெயன் விஜயன் சரி வச்சிருக்கீங்க நேரத்துல பிரமதி அவருடைய மக்கள் நாலு பேரு அவங்க எம்எல்ஏ பாருங்க மட்ட பசங்க மட்ட மட்டமான புள்ளி ஐ ரூட் பசங்க சீட்டு எல்லாம் வச்சுக்கினா சரி போனூர் போட்டுக்கினேன் அங்க இருந்து வராங்க சரி வந்த உடனே இந்த நான் போய் எங்க தாத்தாவை பாக்க போறேன் அப்படின்னு சரி பிரமதி அவன் யாரு என்னுடைய மகன் அவனு மக்கள் நான் எனக்கு என்ன பேர பிள்ளையா பாக்க போறேன்னு வந்தான் வந்த உடனே இவ என்ன சொல்ற அந்த ஜெய விஜய் ரெண்டு பேரும் சின்ன பசங்களை பார்த்தா நேரம் கண்ணுக்கு பிடிக்கல பிடிக்கல ஆமா அவங்க தாத்தாவை பாக்கறதா இருந்தா என் கால ஊந்துக்கு விட்டுட்டு அப்புறம் போறாங்க பரவாயில்ல அவங்க சின்ன வயசுல அவங்க முத்தி அடிச்சுட்டாங்க பக்தியில அதிகமாயி போச்சு அவங்க வரம் கொடுத்தா படிக்கும் சாபம் கொடுத்தாலும் படிக்கும் பாத்தாங்க என்னடா இவங்க கால போய் நம்ம உழவுறுத்தா அப்படி சொல்லி கெண்டில ஜலம் வச்சிருந்தாங்களா இல்ல இந்த நாலு பசங்களும் அந்த கெண்டில இருக்கிற ஜலத்தை கையில ஊத்தி ரெண்டு பேரும் மேலும் தெளிச்சு நீங்க ரெண்டு பேரும் இரண்டு அரக்கனாக போக அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது பழிக்கும் ஆமா அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க சாபத்தை வாங்கணும் வாங்கணும்தான் அப்படின்னு சுவாமி அரக்கனா போயிட்டா என் கதி என்ன ஆகுது வழி இல்லையா அப்படின்னு என்ன கேட்டானு என்ன சொன்ன நல்லதை செய்தா ஏழு பிறவி எடுக்கணும் ஒரு மனுஷனா பிறந்தப்ப நம்ம எல்லாம் மனுஷா இருக்கிறோமே ஏழு பிறவி மொத்தம் அந்த ஏழு பிறவில கடைசியில கணக்கு கூட்டி பாப்பாங்க ஏன் இவன் எம்மாத்துல பாவம் செய்துக்கிறான் எம்மா புண்ணியம் செய்துக்கிறான் அப்படின்னு கணக்கு கூட்டி பாப்பாங்க பாவம் அதிகமா இருந்துன்னா அவன் சொர்க்கத்தை அடைய மாட்டாங்க நரகத்திலேயே அங்கங்க ஆவி அழஞ்சு கணக்குது அதெல்லாம் பாவம் தெரியும் அதெல்லாம் சொர்க்கம் போகணும்னா புண்ணியத்தை செய்திருக்கணும் அப்ப அதனால வேண்டி நீ ஏழு ஜென்மம் எடுத்து நல்லவனா இருந்து அப்ப சொர்க்கத்துக்கு வந்தா என் பாதத்தை வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னா நாலு வரைக்கும் நான் எப்படிங்க இருக்கிறது அப்படி கேட்டானு அப்படி ஆனா இன்னும் ஒரு வழி இருக்குது எப்படி நீ அரக்கனாக பிறந்தி என்னோட என் கூட சண்டைக்கு வரணும் நான் என் கையாலே நீ மடியணும் அப்ப மூணே பிறகு போதும் என் பாதத்தை நீ பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி சொன்ன உடனே முதல் யுகத்திலே அவர்களை இரணியும் இரணியாக்கியதுன்னா பிறகு ஆமா நான் நாராயணா இருக்கும் போது இரணியும் இரணியாக்கியது என் கையாலே மடிச்சேன் முதல் யுகம் போச்சு போச்சு இரண்டாவது யுகம் இருக்குது நான் ராம அவதாரம் எடுத்தேன் அந்த ராம அவதாரத்துல ராவணன் கும்பகர்ணனா பிறகு செய்தான் ஆமா அப்ப என் கையாலே மடிச்சேன் அப்ப ரெண்டாவது யுகம் போச்சு முடிஞ்சது மூன்றாவது யுகத்திலே தந்தை வர்க்கன் சிசுபாலனாக பிறக்கச் செய்து ஆமா தந்தை வர்க்கன்னா யாரு எனக்கு தாய் மாமா ஆமா வம்சம் அவதான் தந்தை வர்க்கன் தந்தை வர்க்கன் வழிகட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க அப்பா வசு தேவரி அவனுக்கு என்ன பண்ணு தெரியுமா அந்த முனிவர் கொடுத்த சாபத்தால தங்கை வயிற்றிலே எட்டாவது குழந்தை பிறந்தா கட்டாயம் மரணம் அவனுக்கு கட்டாயம் மரணம் வரும்டா அப்படின்னு ரிஷி சாபத்தை கொடுத்துட்டாரு அதனால வேண்டி அவன் என்ன பண்ணான் தங்கச்சி எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்தாதானே அந்த எட்டாவது பையன் வந்து என்ன தீ ஒரு அப்படி சொல்லிட்டு ஒரு சிறைச்சாலையில எங்க அப்பாவை தனியா எங்க அம்மா ரெண்டு பேரும் தனியா சிறைச்சாலை கை விளங்கு கால் விளங்கு போட்டு போட்டு அடிச்சுட்டான் அடிச்சுட்டு என்ன பண்றான் இந்த கோவேரி கைது பக்கத்துல கட்டி வச்சுக்கிறான் ஏன்னா அந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி நீ குடுக்க தவறினா இந்த கோவேரி கழுதை கத்தும் அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கும் குழந்தை செவன மேல விழுவான் செவன குழந்தை மேல விழுவான் இப்படி எல்லாம் ஒரு சாதனை இருக்குது எப்படி என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு பால உரிய கையில நின்னுக்கிறோம் அப்படி நின்று சமயத்துல நான் எத்தனையாம் போரா பிறந்தேன் நான் எட்டாம் போர் ஒண்ணு எட்டாம் எட்டாம் பேரு சொன்னா இந்த
எதிர்மான காரிய கடுக்கும். ஆமாங்க என் பிங்கல ஒரு பணக்காரன் ஒரு மரக்கட்டை வாங்கி ஆமா ஒன்றால ஆரம்பம் ஒண்ணு பண்ணலாம். நீ மண்டைய போட்டு அவன் கட்டுவானோ அவனே செத்துட்டான். செத்துட்டா இதுவும் நெல்லா வேலைக்கு மரந்தா இருக்குது. அதே போல நான் எட்டாம் போர்னு சொல்லி எல்லா கோயிலும் இருக்குது. எடை இருந்து பார்த்தா உள்ள இருக்க கண்ணு சேல அதான் மூளை விக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது தெரியும் தெரியும் பகவான் கோயில் தெரியாது. எப்படி திருக்கோயிலூர்ல போய் பாரு, திருவரங்கத்துல போய் பாரு, பெரிய பெரிய ஆலயத்துல எடை இருந்து பார்த்தா அந்த பகவானுடைய சில தெரியாது. அந்த பகவான் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயங்க குடியிருப்பாங்க. அந்த ஐயருங்க எல்லாம் பார்த்தாங்க, ஓஹோ பகவானுடைய பார்வை நம்ம மேல பட்டாங்க, நாம அழிஞ்சிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்க ஒரு தடுப்பு சேர் மணிமாண்டம் வச்சுக்கிறாங்க. அப்படி போய் வந்து திரும்பி உள்ள வந்தாதான் பகவானுடைய சிலையை பார்க்கலாம். ஆமா நாமத்தை கண்ண மறைச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. நேர் பார்வை வரக்கூடாது, கடகன்னு பாரு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஐயர் மார்க்க எல்லாம் செய்த சூழ்ச்சி இது. அந்த எட்டாம் போராளம் பிறந்து எங்க அம்மா கம்சன தீர்த்து கட்டிட்டான். அதனால வேண்டி என் தங்கச்சி இருக்குதே அது பத்தாம் போரு என்ன சக்கரவர்த்தி எனக்கு தெரியாத என் தங்கி நம்ம தங்கி சுபத்திரிய துரியோதனுக்கு பரிய மாதிரி. ஆமா ஒரு பரிய போட்ட பொண்ணு எப்படி இருக்கணும்? ஆமா நான் வந்த உடனே நடக்க போகுது. ஆமா சொல்லுவாரு. ஓஹோ
நான் என்ன சொல்றேன் வாணண்ணா சாமி அருளை நம்ப கூடாது நம்ப கூடாது பகல்ல சாமி அருளை நம்ப கூடாது ஆமா ராத்திரில ராஜிலாஜா போய் அடி வருவான் ஆமா நம்ப கூடாது என்னன்னா நான் சும்மா நாள் வாண வாங்க தெரியாத மாதிரி ஆ அவர் ஓனு ஓனுன்றாரு கேரியா சொல்லிட்டு ஐயடா தம்பி நம்ம அத்த குந்துமாதேவி தூர்வாசலுக்கு பரிவீடு வேலை செய்து அஞ்சு மந்திரக்கல்ல பெற்று அதனால பாக்கி உண்டாச்சு அத போல நம்ம தங்கச்சீட்ட கொண்டு போய் இந்த சாமியார விட்டோம்னா போறான் போன உடனே எங்க தங்கச்சி கிட்ட கொண்டு போய் விட்டான்.